ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சற்று முன் வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு. பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு 15வது தவணை வழங்கக்கூடிய தேதியானது வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ரூபாய் 6000 வழங்கப்பட்டு வருகிறது. இது 4 மாத கால இடைவெளியில் ரூபாய் 2000 அவர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யார் யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்க அப்படின்னா, புன்செய் மற்றும் நன்செய் நிலங்கள் சிறிய அளவில் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, புன்செய் நிலம் 3 ஏக்கருக்கும் நன்செய் நிலம் 5 ஏக்கருக்குள்ளும் வைத்திருந்தால் உங்களுக்கு இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியானது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும் அரசாங்கத்திடமிருந்து உதவித்தொகை பெறும் மக்களுக்கும் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியானது பொருந்தாது அப்படிங்கிற ஒரு மத்திய அரசிடமிருந்து தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது புதிதாக விண்ணப்பிக்க விரும்புவோர் அனைவருமே இந்த பிஎம் கிசான் 15வது தவணை வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது அருகில் உள்ள இகேஒய்சி மையத்திலேயோ இல்லை வேளாண் அலுவலகத்திலேயோ செல்லலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. pmkisan.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய் நீங்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வர பார்த்தீங்க அப்படின்னா, 14வது தவணையானது பல்வேறு தரப்பட்ட விவசாயிகளுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இகேஒய்சி வெரிஃபிகேஷன் செய்யாது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மத்திய அரசிடமிருந்து ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம் கிசான் 15வது தவணையானது வரக்கூடிய நேரமானது வந்துள்ளது. இது அக்டோபர் மாதம் இறுதிக்குள் உங்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 15 மேல் வந்து அஃபீஷியல் டேட், அதாவது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தேதியானது உங்களுக்கு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இந்த மாதிரியான மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.